எங்கள் முதல்வர் எங்கள் பெருமை என்கிற தலைப்பில் ஸ்டாலின் வாழ்க்கை வரலாறு புகைப்பட கண்காட்சி திருச்சி தூய வளனார் ஜோசப் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. மு க ஸ்டாலினின் 70வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையிலும் இந்த கண்காட்சியை திமுக முதன்மைச் செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். நடிகர் பிரபு கண்காட்சியினை திறந்து வைத்து பார்வையிட்டார். கண்காட்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாநகராட்சி ஆணையர் வைத்தியநாதன், மாநகர செயலரும் மாநகராட்சி மேயருமான அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனியாண்டி, காடுவெட்டி தியாகராஜன், சவுந்தரபாண்டியன், ஸ்டாலின் குமார், இனிகோ இருதயராஜ், அப்துல் சமத், மத்திய மாவட்ட செயலர் வைரமணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டு களித்தனர். மு க ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட பல அரிய புகைப்படங்கள், 70 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் அவர் சந்தித்த சவால்கள், மக்கள் நலனுக்காக அவர் மேற்கொண்ட போராட்டங்கள், எதிர்கொண்ட துயரங்கள் ஆகியவற்றை இன்றைய இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு அரிய புகைப்படங்கள் தத்ரூவ காட்சி வடிவமைப்புகள் என குளிரூட்டப்பட்ட அரங்கில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டது. கண்காட்சியில் மு க ஸ்டாலின் கனிமொழியுடனும் அவரது வாழ்க்கை துணைவி மற்றும் மகனுடனும் உள்ள புகைப்படமும், அவர் வீட்டில் உணவு அருந்து புகைப்படங்களும், அவரது பழங்கால புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. குடும்ப புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் கடற்கரையில் ஒட்டகத்தின் மேல் அவர் சவாரி செய்வதும், மேலும் பொங்கல் விழா கொண்டாடுவதும், சபரீசன் அவர்கள் குடும்ப சகிதமாக உள்ள புகைப்படமும் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. கல்லூரியில் குழு புகைப்படம் எடுத்ததும் குறிப்பிடத்தக்க வகையில் அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இளம் வயதிலிருந்து இன்றைய நாள் வரை உள்ள புகைப்படங்கள் கருப்பு வெள்ளை புகைப்படங்களாக இடம்பெற்றிருந்தன. எம்ஜிஆர் அவர்களுடன் இருக்கும் புகைப்படமும், கலைஞருடன் இருக்கும் புகைப்படமும், மேலும் கலைஞர் மோதிரம் அணிவிக்கும் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தன. மு க ஸ்டாலின் ஆரம்ப வாழ்க்கையும் குடும்பமும் உள்ள புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. மு க ஸ்டாலின் 1953 கருணாநிதி தயாளு அம்மாள் தம்பதிக்கு 3வது மகனாக சென்னையில் பிறந்தார். சோவியத் ஒன்றியத்தின் ஆட்சித்தலைவராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் மறைவதற்கு 4 நாட்கள் முன்பு பிறந்ததால் அவரின் நினைவாக ஸ்டாலின் என பெயர் இடப்பட்டது. மு க ஸ்டாலின் மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் தனது பள்ளிப்படிப்பை முடித்தார். விவேகானந்தா கல்லூரியில் பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய படிப்பை முடித்தார். 1973 சென்னை பல்கலைக்கழகத்தின் மாநில கல்லூரியில் வரலாற்று பாடத்தில் பட்டம் பெற்றார். 1 ஆகஸ்ட் 2009 அன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் மு க ஸ்டாலினுக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. 1975 துர்கா ஸ்டாலின் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ற மகனும் செந்தாமரை என்ற மகளும் உள்ளனர். இதைப்போல குடும்ப படங்களும் இடம்பெற்றிருந்தது முக்கியமாக பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தமிழ் திரைப்பட இயக்குனர் கிருத்திகா என்பவரை உதயநிதி ஸ்டாலின் திருமணம் செய்த புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவரது மகள் செந்தாமரை சபரீசன் தொழில் முனைவராகவும் கல்வியாளராகவும் மற்றும் சென்னை சன்ஷைன் பள்ளிகளின் இயக்குநராக உள்ள புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. தந்தையைப் போலவே மு க ஸ்டாலினும் நாத்திகர் என்ற கொள்கையில் ஈடுபாடு கொண்ட புகைப்படமும் ஈடுபட்டு வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மு க ஸ்டாலின் பள்ளி மாணவராக படித்து கொண்டிருந்தபோது தன் நண்பர்களை இணைத்து கொண்டு கோபாலபுரத்தில் திமுக இளைஞரணி என்ற அமைப்பினை தொடங்கினார். அந்த அமைப்பு புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே போல் முதல்வராக
இருந்த கலைஞருடன் மு க ஸ்டாலின் உடனிருந்து பல்வேறு இடங்களுக்கு சென்ற அரிதான புகைப்படங்களும் மு க ஸ்டாலின் அவர் பரப்புரை கொண்ட புகைப்படங்களும் முதல்வராக பதவி ஏற்றுக்கொண்ட பின்பு மு க ஸ்டாலின் குழந்தைகளுடன் கலந்துரையாடக்கூடிய புகைப்படமும் தூய்மை பணியில் ஈடுபடக்கூடிய புகைப்படமும் மேலும் இஸ்லாமிய மக்களுடன் அவர் கைகுலுக்கிய புகைப்படங்களும் அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்க ஒன்றாக அமைந்திருந்தது. மேலும் கிராமத்து ஒரு பின்புறத்திலிருந்து மாட்டு வண்டியில் வருவதும் ஆளுநர் சந்திப்பும் மேலும் பல்வேறு போராட்டங்களை வலியுறுத்தும் விதமாக அமைந்திருந்தது. திமுக தலைவராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் அவருக்கு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அன்பழகன் பொன்னாடை அணிவிப்பதும் அன்பில் பொய்யாமொழியுடன் இருக்கக்கூடிய புகைப்படமும் கலைஞருடன் இருக்க புகைப்படமும் ஸ்டாலின் பேருந்தில் இருக்கக்கூடிய புகைப்படங்களும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியுடன் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அரங்கில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் முக்கியமாக மிசா காலகட்டத்தில் அவர் சிறையில் அனுபவித்த ஒரு கொடுமையினை தத்ரூபமாக வடிவமைத்து காட்சிப்படுத்தியிருந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதற்கு அந்த மிசா காலத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட அந்த நகலுடன் அவர் சிறைச்சாலையில் இருக்கக்கூடியது ஒரு காவலர் நெஞ்சில் மிதிப்பது போலவும் அடிப்பது போலவும் அந்த தத்ரூபமாக காட்சி வந்து அமைக்கப்பட்டிருந்தது. அதன் கீழே நீதியின் குரலை நெரிக்க இயலாது என்ற வகையிலே வாசகம் இடம்பெற்றிருந்தது. மேலும் தேசிய அளவில் உள்ள தலைவர்களுடனும் கலைஞர் தனது இறுதி காலத்தில் இருக்கக்கூடிய சூழலிலும் மேலும் கலைஞர் இறப்பின் பொழுது இருந்த புகைப்படமும் அதில் தழுதழுத்து நின்ற ஸ்டாலினின் புகைப்படமும் அனைவரிடமும் கொண்டு சேர்க்கும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆறுதல் கூறியக்கூடிய விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்களின் இறுதி யாத்திரை இவர் முதல்வராக மு க ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய புகைப்படங்கள் ஸ்டாலின் மிதிவண்டியில் செல்வது போல உள்ள வெண்கல சிலைகளும் மேலும் இந்து மத துறவிகளுடன் உள்ள புகைப்படங்களும் எலிசபெத் ராணியுடன் உள்ள புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. காலை உணவு திட்டத்தை துவங்கி வைத்த ஸ்டாலின் பள்ளி மாணவர்களுக்கு உணவு ஊட்டக்கூடிய புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தீநுண்மி காலத்தில் கொரோனா அந்த வளாகத்திலே அவர் உடையணிந்து செல்வதும் மேலும் கீழடியில் உள்ள அகலாய்வு ஆராய்ச்சியுள்ள அந்த அருங்காட்சியகத்தை பார்வையிடக்கூடிய நல்ல புகைப்படங்களும் இடம்பெற்றிருந்தது. மேலும் தேசிய அளவில் பல்வேறு ஆளுமைகளை சந்தித்த மம்தா பானர்ஜி மேலும் முன்னாள் ஆளுநர் ஃபாத்திமா பீவி தெலுங்கானா முதல்வர் ஒய்எஸ்ஆர் ரெட்டி மன்மோகன் சிங் உள்ளிட்ட பெரும் தலைவர்களை சந்தித்த புகைப்படங்களும் தேவகவுடா மற்றும் ஆந்திர முதல்வர் சந்திரசேகர ரெட்டி மம்தா பானர்ஜி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பதும் சுதந்திர போராட்ட வீரர் நல்லக்கண்ணு மேலும் தற்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முதுநிலை தலைவர்களுடன் உள்ள புகைப்படங்களும் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களது சமாதியில் அவர் வந்து மரியாதை செலுத்துவதும் செல்ல நாய்களில் கூட அவர் கொஞ்சுவது கூடிய புகைப்படங்களும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக அவர் கையொப்பம் இடக்கூடிய புகைப்படம் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. மு க ஸ்டாலின் எமர்ஜென்சி காலத்தில் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அனுபவித்த கொடுமையை குறித்து விளக்கும் வகையில் ஒரு மாதிரி அரங்கு அமைக்கப்பட்டு உள்ளது. அதில் ஸ்டாலின் போன்ற உருவம் வடிவமைக்கப்பட்டு சிறையில் அதன் நெஞ்சில் காவலர் மிதித்து கொண்டு இருப்பதைப் போல் வடிவமைக்கப்பட்டு இருந்தது. இந்த காட்சி திமுகவினரை கண்கலங்க வைப்பதாக இருந்தது. இந்த கண்காட்சி மலைக்கோட்டை மாநகரம் திருச்சிராப்பள்ளியில் பள்ளி மாணவர்களிடமும் இதை கொண்டு போய் சேர்க்கும் வகையில் வடிவமைக்க